ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் திவாகர். வெல்கம் டு கேவேகே. இன்னைக்கு நான் தஞ்சாவூர் வந்திருக்கேன். தஞ்சாவூர்ல ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கிற இந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த பெரிய கோயில், அதுக்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆரிய பவன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லயும் குவாலிட்டிலயும் அண்ட் ஃபுட் சர்வீஸ்லயும் நம்பர் ஒன்னா இருக்கு அப்படின்றது கூகுள்லயே இருக்கு. இந்த பில்டிங் வந்து ஒரு 100 இயர்ஸ் ஓல்ட் பில்டிங். இங்க இந்த ரெஸ்டாரண்டோட லுக் பாருங்க, அந்த ஏஸ்தட்டிக், அது எல்லாமே அந்த பழைய காலத்து விஷயத்த நம்மள ஞாபகப்படுத்தும். சோ இங்க வந்து சாப்பிடுற மக்கள் எல்லாமே ரொம்ப ஹோம்லியா இருக்கு அப்படின்றது நிறைய பேர் வந்து கூகுள் ரிவ்யூவே கொடுத்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர்ஸ் வந்து ரெண்டு பேரும், மிஸ்டர் ராம் அண்ட் மிஸ்டர் பிரசன்னா. இவங்க ரெண்டு பேர் ரொம்ப யங் ஏஜ்ல இந்த ஃபீல்ட்ல வந்ததுனால நிறைய புது புது விஷயங்களை இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா, இங்க வர கிளைண்ட் எல்லாமே கிளைண்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஒரு க்ளோஸ் ரிலேஷன் மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய குறைகளும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க நெக்ஸ்ட் லெவல் எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்ற அட்வைசஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ எல்லா மக்களுடைய அதிகபட்சமான ரிக்வஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபைன் டைனிங்கா இருக்கணும், இங்க வந்து கார் பார்க்கிங் இருக்கணும், ஒரு கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேஸா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் கொடுத்த அட்வைசஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால இவங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ஓன் பிளேஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையாகவே இருந்தது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இவங்க எனக்கு கொடுத்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இப்போ பண்ண போற ப்ராஜெக்ட் தஞ்சாவூர்ல நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அவங்க எதிர்பார்த்தது விட இந்த ப்ராஜெக்ட் தி பெஸ்டா வந்திருக்கு. இதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது, இந்த ஓனர்ஸ்னுடைய இன்வால்மெண்ட் அண்ட் கோஆபரேஷன், எங்க ஃபாதருடைய பிரஸ்டீஜியஸ் அட்வைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எல்லா கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டர்ஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்டோடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஏஸ்தட்டிக் உடைய ரெஸ்பான்ஸ் எடுத்து எங்களுடைய ஆர்கிடெக்ட். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து எதை பத்தி பேச போறன்றது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பத்தி தான் பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ண கூட நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க ஃபார் ஃப்ரெஷ் அப்டேட்ஸ். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். லொகேஷன் பத்தி சொல்லணும்னு சொன்னா, இது தஞ்சாவூர் பெரிய கோயில இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 minutes கூட ஆகும், ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ரொம்ப ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே இந்த கடையை நீங்க பார்க்க முடியும். டூரிஸ்டா வரவங்க, அதாவது வெளியூர்ல இருந்து வர ஆளுங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு ஒரு சர்வீஸ் கொடுக்கும்னு நான் நம்புறேன். தஞ்சாவூர் தானே, இங்க ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான் பண்ண போறாரு அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. ஒரு தலைநகரத்துல, அதாவது ஒரு கேபிட்டல் சிட்டில ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணா எப்படி எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவோமோ அதை விட ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்கேலே வந்து ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல்னு சொல்லலாம். அதாவது ஒரு 120 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்வீட்ஸு, ஸ்வீட் வேற பிராண்டு, ரெஸ்டாரண்ட் வேற பிராண்டு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஸ்வீட் கவுண்டர்ஸும் இருக்கும், அங்கேயே வந்து ஃபுட்டும் இருக்கும். ஸோ இது ஒரு விதமான ஸ்டைல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், டைனிங்க்கு செப்பரேட்டாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட்ஸ்க்கு அப்படின்றதையும் ஒரு செப்பரேட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் ஸ்வீட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். அந்த ஸ்வீட்ஸ் கிச்சன் இருக்கும், டிஸ்பிளே கவுண்டர்ஸ் இருக்கும், அதுக்கு அந்த டைனிங் ஹாலும் இருக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சொன்னாக்கா டைனிங் ஹாலில் ஏசி ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் இருக்கும், பெரிய கிச்சனும் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டோட கிச்சனும் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்களோட பார்ட்டியால் இருக்குது, பார்ட்டியாலோட கிச்சன் ஸ்வீட்ஸ் கிச்சன் அப்படின்னு செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணும்னு சொன்னால், இது டோட்டலாக வந்து ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டல் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து 5600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஸ்ரீ திவ்யம் அப்படின்ற பிராண்ட் இந்த ஸ்வீட் ஸ்டால்க்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்வீட் ஸ்டால்க்கு பேக் சைட் அப்படியே பார்க்கிங் இருக்கும். ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இன் அண்ட் அவுட்ன்றது ஒரே வழியிலே கொடுத்துருக்கோம். அதுக்கு பேக் சைடே வந்து ஜென்ரேட்டர்ஸு, ஸ்டாஃப் டாய்லெட்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அதோடைய ரெஸ்டாரண்ட் அண்ட் திங்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்னோட வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் குள்ளே போகலாம். நாம இப்போ ஸ்ரீ திவ்யம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் டைனிங் ஹாலில் இருக்கோம்.
ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைனிங் ஹாலோட ஏஸ்தட்டிக் லுக்கு, இந்த கவுண்டர்ஸ் டிஸ்பிளே, இந்த சீத்ரூ கிச்சனு, இந்த சைடில் உட்காந்துருக்கிற சீட்டிங்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 10 seconds அப்படியே வந்து பார்க்க தோணும் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து மொத்தமாக 2000 square feet இருக்கு. 2000 square feet எப்படி டிவைட் பண்ணிருக்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து ஸ்டேர்கேஸ் அண்ட் லிஃப்ட் கொடுத்துருப்போம். இந்த லிஃப்ட்டை சுற்றி போற மாதிரி இந்த ஒரு ஸ்டேர்கேஸும் இருக்கும். இந்த லிஃப்ட்டுக்கு இந்த சைடில் ஒரு என்ட்ரி இருக்கும், அதாவது படிக்கட்கீழ. இதன் வழியா கார் பார்க் பண்ற, அதாவது கார்ல வர கிளைண்ட் வந்து பின்னாடி வந்து அதன் வழியா இந்த படிக்கட்கீழ இருக்கிற கேப்ல உள்ள வரலாம், உள்ள வந்து டைனிங் ஹால் கூட நுழையலாம். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே உங்களால் அந்த சோஃபா சீட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அது கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருப்போம் கியூட்டா. கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட்ல வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அல்வா கவுண்டர் இது. இந்த அல்வா கவுண்டர்ல பாத்தீங்கன்னா பேசிக்கலி இது வந்து ஹாட்டா இருக்கும். இதுல வந்து அவங்க ஒரு வெரைட்டி ஆஃப் அல்வாஸ் வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து சென்டரா இருக்கிறதுனால நல்லா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இந்த அல்வா கவுண்டர் வந்து இருக்கும். இப்போ வரைக்குமே ஒரு 6-7 வெரைட்டி அல்வாஸ் இருக்கு, லைக் இளநி அல்வா, ரெட் ரைஸ் அல்வா, சுகர் கேன் அல்வா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ கண்டிப்பா யார் வந்தாலும் இந்த அல்வா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே கவுண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே இவங்களோட ஓனாவே தயார் பண்ணுறாங்க. இவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் இதுக்குன்னு ஒரு பெரிய கிச்சன் வச்சிருக்காங்க. அந்த கிச்சனில் தயார் பண்ணுற எல்லா ஸ்வீட்ஸுமே தான் இங்கே டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டைனிங் ஹால் பாருங்க, இது வந்து ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற டைனிங் ஹால் மாதிரி நாங்கள் திங்க் பண்ணல. இது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படணும் மற்றதுல விட, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ற மாதிரி விஷயம் நாங்கள் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சு இதை பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற டேபிள் சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் அது கம்மியாக பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசனே இருக்கு. இப்போ ஒரு பர்சன் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்ற ஃபுட்ல மட்டும் அவங்க மைண்ட் போகக்கூடாது. அவங்க உட்கார்ற அந்த ஒரு 10 minutes இல்லை 15 minutes அவங்க எல்லா ப்ராடக்டும் வந்து அவங்க பார்க்கணும். ஸோ அந்த பார்க்குற விதத்தில் அந்த ஏஸ்தட்டிக்கில் வந்து எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த டிசைனை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட டைனிங் ஹாலில் எந்த கார்னரில் ஒரு பர்சன் உட்காந்தாலும் இந்த டிஸ்பிளே கவுண்டர்ஸ் அண்ட் இந்த சீத்ரூ கிச்சன் அண்ட் இந்த அல்வா கவுண்டர் வந்து எல்லாராலுமே பார்க்க முடியும். ஒருவேளை இந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இந்த ஒரு விசிபிலிட்டி வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து பார்க்கும்போது அந்த சீத்ரூ கிச்சனை வந்து எனக்கு ரொம்ப டெம்ட் பண்ணுது. உள்ளே போய் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் இப்போ உள்ளே போகிறேன், என்னோட வாங்க, நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்ட். இந்த ஒரு காம்பாக்டான இடத்துல இந்த மாதிரி விஷயத்த ஃபிட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். அதை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணதுனால இதை எங்களால் இங்கே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சீத்ரூ கிச்சனில் ஹைலைட்டான ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காஃபி கவுண்டர். காஃபி கவுண்டர் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு கார்னரில் இருக்கும். அப்போ அந்த கார்னரில் கொடுக்கும்போது அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஸ்டால் இருக்கும், சைடில் வந்து அது ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளேஸும், பேக் சைடில் ஒரு டேபிளும் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு கேட்ட ஒன்று ஒரு கையில் ஒரு காஃபியோ ஒரு டீயோ இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ சீத்ரூ கிச்சன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்து முன்னாடி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணோம். பட் இதில் ஒரு சின்ன மாடிஃபை என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த ஒரு சீத்ரூ கிச்சனையே ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒன்று, செகண்ட் ஃபேஸ் ஒன்று. இந்த பேக்கில் இருக்கிற செகண்ட் ஃபேஸ் தான் வந்து இந்த ஸ்வீட் கிச்சன் சொல்லுவோம். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆனாலும் அதுக்கும் கிளாஸ் கொடுத்துட்டு ஒரு ஆளால் ஈஸியாக வியூ பண்ண முடியும். நார்மலாக வந்து ஒரு பால்கோவா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் ஒரு பால்கோவா வாங்கி சாப்பிட்றதுக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த டிரான்ஸ்பரன்சி தான் வந்து ஒரு யூனிக்னஸ் நான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு ஜனங்களும் வந்து நிறைய அப்ரோச் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ஸ்டால் இந்த ஊரில் இருந்தாலும் இவங்களுக்குன்ட்டு ஒரு தனி பேரை சம்பாதிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த ஃபஸ்ட்டு கிச்சனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது ஒருவேளை சீத்ரூ கிச்சனாக இல்லைன்னு சொன்னால் இதோட ஃபேப்ரிகேஷன் இப்படி இருக்காது. இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது ஏன் இப்படி பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அட்ராக்ஷன். இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க, நார்மலாக கிச்சன் இருக்குது, என்னப்பா நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 100 சில்லர் மாதிரியும் அதிலே கீழே டோர் வச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி இதை பார்க்கறது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி எக்யூப்மெண்ட்ஸ், இங்கே இருக்கிற பண்ணியிருக்க ஒரு இன்டீரியர்ஸு, இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட்டு, ஒரு ஃப்ரெஷ் ஏர், இது எல்லாமே வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஜாங்கிரியுடைய கடை இருக்கு. ஸோ இங்கே ஜாங்கிரி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜாங்கிரி போடுறது ஒருத்தர் முன்னாடி நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும், அது உங்களால் ஈஸியாக டெஸ்பேச்சும் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாங்கிரி கவுண்டருக்கு அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு சொன்னால் இது வந்து சேட் கவுண்டர். ஸோ சேட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் டாப் பண்ணுற சில்லர், இந்த கீழே வந்து சில்லர். அது மேலே இருக்கிற பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுல்ஸ் எல்லாமே வந்து கூலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறது ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ். இந்த குக்கிங் சம்மந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன் பேக் சைடில் இருக்கும். அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட பொருளுடைய ஸ்டாக்ன்றது கீழே இருக்கும். ஜாங்கிரி போடுறாங்கன்னா அவங்களுடைய பொருள் இங்கே இருக்கும், சேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பொருள் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பர்னர்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் அங்கேயே இருக்கும்.
விச் மீன்ஸ் என்னன்னா ஒரு ஒரு செஃப் இங்க வந்து நின்னாருன்னா அவர் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, கைக்கு எட்டுற மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ பேக் எண்ட்ல இருக்கிற சீத்ரூ கிச்சன்ல என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்னோட வாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கடையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அல்வா பண்றது, சமோசா, கச்சோரி, பாவ்பஜிக்கு யூஸ் பண்ற மசாலா, ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே தான் பண்றாங்க. இந்த நாலு கடை தான், பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பல்க் ரேஞ்சில் எல்லாமே இதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்த பல்க்கை வந்து எப்பயுமே இந்த மாதிரி செய்கிற விஷயங்களை ஒரு ஜனங்களுக்கு காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுறதேன்றது ஒரு ஒரு புது முயற்சி தான் சொல்லணும். இந்த குக்கிங் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து ஜூஸ் செக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஜூஸ் அப்படின்னும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் போகணும், அதே மாதிரி இங்கே வர டைனிங் ஹாலுக்கும் நம்ம கொடுத்தாகணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு காமனாக இருக்கணும் ஜூஸ் அப்படின்றது. மேலே வந்து ஒரு ஒரு லிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை லிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து மோட்டரைஸ் செட் பண்ணி ஓன்லி இந்த நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ் மட்டும் கீழேயும் மேலேயும் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி மேலே இருக்கிற கிச்சனுடைய பார்சல் கூட அழகாக கீழே இங்கே வந்துடும். ஆளால் ஈஸியாக அதை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜூஸ் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஜூஸ் கவுண்டர்ன்றது ஒரு ஒரு எண்டு, அதுலேயே சிங்க் வந்துடும், அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருளும் வந்துடும், கூலரும் வந்துடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு ஜூஸ் மாஸ்டருக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாமே அங்கேயே வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த செக்ஷன்லேருந்து அந்த செக்ஷனுக்கு ஒரு பொருள் போகணும்னு சொன்னால் இந்த சூட்னு சொல்லுவோம், இந்த பிளேஸை வந்து நாங்கள் சூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பிளேஸ் மூலயமா எல்லா ப்ராடக்ட் இங்கேருந்து அடுத்த செக்ஷன் போயிடும். ஸோ அங்கேருந்து போகணும்னு சொன்னால் அங்கே ஒரு சூட் இருக்கும், அங்கேருந்து அழகாக வெளியே போயிடும். மீனிங் என்னன்னு சொன்னால் டைனிங் ஹாலில் இருந்து கிச்சனுக்குள்ளே வந்து பிக்கப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அவங்க டைனிங் ஹாலில் இருந்தபடியே இதெல்லாமே அவங்களால பிக்கப் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இவ்வளோ ஒரு ஒரு பல்க் பர்னர்ஸ் எல்லாம் பல்க் கடாயெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஒரு பாட் வாஷ் அண்ட் ஒரு பிளேட் வாஷ் செக்ஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த கார்னரில் கொடுத்துருக்கோம். அந்த கார்னர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். அகேன் இப்போ டைனிங் ஹாலில் வர பிளேட்ஸ் அண்ட் கிளாஸஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு கார்னரும், இங்கே இருக்கிற பாட்டு இந்த கடாயெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு கார்னரும், இருக்கிற அந்த சின்ன இடத்துலே ஒரு டிவிஷன் கொடுத்துருப்போம். அதாவது ஓவராலாக ஓப்பனாக கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஸோ பாத்திரம்னா இங்கே தான் வாஷ் பண்ணணும், பிளேட்ஸ்லாம் இங்கே தான் வாஷ் பண்ணணும், சின்ன ஐட்டம் எங்கே பண்ணணும், பெரிய ஐட்டம் எங்கே பண்ணணும், இதெல்லாம் பிளம்பிங் லெவலே டிசைட் ஆகும். ஸோ பிளம்பிங் லெவலே டிசைட் ஆகிது வெட் ஏரியான்னு பண்ணும்போது அங்கே வாட்டர் ப்ரூஃபிங் லெவலில் நம்ம திங்க் பண்ணி அதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் நாங்கள் அதை கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி எக்ஸாஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்கோம், டேரெக்டாக இங்கேருந்து போயிட்டு வெளியில் இந்த டிராவல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட்லாம் ஈஸியாகவே கொண்டு போயிட்டு வால் மவுண்டிங் பண்ணிட்டோம். இதெல்லாம் எங்கேயும் கொண்டு போய் டெரஸில் கொண்டு போய் வைக்க வேண்டிய வேலையும் கிடையாது, ஏன்னா இந்த பக்கம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் கண்டிப்பாக தேவை, ஏன்னா இங்கே எக்ஸாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்க இங்கே வந்து விண்டோஸ் கிடையாது, ஏன்னா ரெண்டு பக்கமே க்ளோஸ், ஒரே ஒரு விண்டோ இருக்குது. எப்பயுமே ஒரு இடத்துக்கு ஒரு விண்டோ மட்டும் இருக்கும்போது க்ராஸ் வென்டிலேஷனுக்கு இன்னொரு விண்டோ இல்லைன்னு சொன்னால் அந்த ஏரோடைய ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கம் என்னால் விண்டோ கொடுக்க முடியாது. ஸோ அந்த விண்டோஸ் ப்ராப்பராக இல்லைன்னு சொன்னால் அப்போ கம்பல்சரி ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஏர் கொடுத்து தான் ஆகும். ஸோ இந்த சின்ன இடத்துல இந்த ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கறனால இங்கே எக்ஸாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஏர்ன்றது ப்ராப்பராக இருக்குது, ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நார்மலாக இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். இதில் போய் எப்படி பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து யாராக இருந்தாலும் திங்க் பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதை நாங்கள் பண்ணிட்டோம். இதை பார்க்கும்போது இப்போ எங்களுக்கே ஒரு திருப்தி இருக்குது, எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த கிச்சனில் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்புறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்லையும் கொஞ்சம் யூஜாக இருக்கிறதுனால என்னால் எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் கன்வே பண்ண முடியாது. மேலே இருக்கிற ஆரியபவன் ரெஸ்டாரண்ட்டையும் அதோட பார்ட்டியாலையும் இதோட ஸ்வீட் கிச்சனை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போட போகிறேன். அண்டில் ஸ்டே டியூன் அண்ட் பை ஃப்ரம் தி வாக்கர்.